ஜெயா, கொஞ்சம் யோசித்து பாரு. ஜெயா, ஏய் கௌதம், உனக்கு சொந்தமா மூளையே கிடையாதாடா? எதையும் யோசிச்சே பார்க்க மாட்டியா? இப்படி உங்க அம்மா சொல்றது எல்லாத்துக்கும் ஆமா ஜாமி தான் போட்டுட்டு இருப்பியா? அப்பா, இது அப்படி இல்லப்பா. என்னடா பையன் நீ, என்ன எதுவும் கேட்காதீங்க பிளீஸ். ஏங்க, உங்களுக்கு அவன் மனசு புரியலன்னா பேசாம இருங்க. ஒரு பெத்தவள அவனோட மனச நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். சும்மா அவனை கேள்வி மேல கேள்வி கேட்டு தர்ம சங்கடப்படுத்தாதீங்க. யாரு? நானு. ஏன் ஜெயா, இவனுக்கு இந்திரா மேல அக்கறை இல்லாம தான் அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போனானா ஊருக்கு? இல்ல ஆக்சிடென்ட் நடந்தப்போ எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டான்? இதெல்லாம் இல்லைன்னு சொல்லு பாப்போம். இப்ப யாருங்க இல்லைன்னு சொன்னாங்க? மாமா, இப்ப தேவையில்லாம நீங்க கௌதமியும் அக்காவையும் குழப்பாதீங்க. அவன் இந்திராவை பாத்துக்கிட்டது வெறும் மனிதாபிமானத்துலதான். இப்ப நாளைக்கே நமக்கு ஏதாச்சும் ஆச்சுனாலும் அவன் இதை விட நல்லா பாத்துப்பான். உங்களுக்குதான் மாமா அக்கறைக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியல. அம்மா மகாராணி, எங்களுக்கு அந்த வித்தியாசம் எல்லாம் தெரியும். தெரியாமலாம் ஒண்ணும் இல்ல. நீ பாடம் எடுக்கறத நிறுத்திட்டு கொஞ்சம் அமைதியா இரு. அத்தை, நீங்க எல்லா நல்ல தெரியுது. அவளோட திமிரு தெரியல, அவளோட போய் பித்தலாட்டம்லாம் தெரியல, அவளோட ஆட்டிடியூடே சரியில்லைங்க. அவ இங்க வந்ததே அவ அக்கா வாழ்க்கைய சரி பண்ணணும்னு தானே? அப்போ என் பையன் கௌதமோட வாழ்க்கை வீணா போச்சு, அதை பத்தி யோசிக்கலையா அவ? சுபா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஆமா, உன்னை யார் இங்க பேச கூப்பிட்டது? நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம வரலட்சுமி பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்ப யாராச்சும் உங்ககிட்ட அதை கேட்டாங்களா? வரலட்சுமியை துரத்துறதுக்காக முக்காடு போட்டு வந்து கேவலமான விஷயத்த பண்ணவள ஏத்துக்க சொல்றியா நீ? அப்ப கௌதமோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும், அவன் எவ்வளவு உடஞ்சு போயிருப்பான், அதெல்லாம் மறந்து போச்சா சுபா உனக்கு? இங்க பாருங்க, என்ன இருந்தாலும் கௌதம் தம்பி கையால தாலியை கட்டிக்கிட்டு இந்திரா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா. நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் அவ எவ்வளவோ விஷயங்களை பண்ணிருக்கா, அதை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டாலாவது அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிடலாம்ல. ஏய், நீ அட்வைஸ் பண்ண வந்திருக்கியா? அவ்வளோ கேவலமான நிலைமைக்கு அக்காவை கொண்டு வந்து விட்டதே அந்த இந்திரா தான். பாத்தியாக்கா, சுபா எல்லாம் உனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டா. இவளை பேச விடுறதே ரொம்ப தப்பு. எல்லா நல்லவங்களையும் வாய மூடிடுங்க. என்ன என்னமோ பண்ணுங்க, ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இந்த வீட்டுல நல்லதுக்கே இடம் இல்ல. மேடம், நவனா நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வரட்டுங்களா? தேவையில்ல சார், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஜெயா, கடைசி அந்த தெய்வத்தை மனசுல நிறுத்தி எனக்காக ஒரே ஒரு முறை நல்ல யோசிச்சு பாரு பிளீஸ். ஜெய், என்ன நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க, யோசிக்க விடாதீங்க. அக்கா, ராகு காலம் வந்துட போதுக்கா? அவர் சொல்றாருனால நீ லேட் பண்ணாத. நான் யோசிச்சிட்டேங்க, என்னதான் தப்பான வழியில வந்திருந்தா கூட கௌதம் மேல
அவ ஆசைப்பட்டுதான் இதெல்லாம் செஞ்சான்னு அவ மேல எனக்கு கொஞ்சம் பரிதாபம் இருந்துச்சு. ஆனா என் பையனோட வாழ்க்கைய அவ அக்கா வாழ்க்கைக்காக யூஸ் பண்ணிருக்கான்னு நினைக்கும் போது இந்த ஒரு காரணம் போதுமே. இன்னொன்னும் கேட்டுக்கோங்க, இப்ப கூட அவளுக்கு கௌதம் முக்கியமா இல்ல, அவ அக்கா வாழ்க்கை தான் முக்கியமா இருக்கு. அவ்வளவு சுயநலமானவ என் பையனுக்கு தேவையில்லைங்க. மன பொருத்தமே இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை சொல்லுங்க. இப்படி கண்மூடித்தனமெல்லாம் சொல்லிட முடியாதுமா. எனக்கு கூட ஹேமாவை அப்படித்தானே கட்டி வச்சீங்க, நாங்க நல்லா இல்லையாமா? அதெல்லாம் போக போக சரியா வந்துருமா? அத்த மன பொருத்தங்கிறது ஆரம்பத்திலே எப்படி அத்த இருக்கும்? இப்ப கூட காவ்யாவையும் கதிர் தம்பியையும் இந்திராவும் கௌதம் தம்பியும் தானே சேர்த்து வச்சாங்க. அப்படின்னா அவங்களுக்குள்ள மன பொருத்தம் இல்லாமலா? ரெண்டு பேருக்கும் இருக்கு அத்த, நம்புங்க. அத்த இங்க என்கிட்ட என்ன வேணும் என்ன வேணும்னு கேப்பீங்கல்ல, என் தங்கச்சிய வாழ மட்டும் வைங்க அத்த. அவ உன்னை வாழ வைக்கிறேன்னு சொல்றா, நீ அவளை வாழ வைக்கிறேன்னு சொல்ற. நீங்க ரெண்டு பேரும் உங்க பாசத்தை காமிச்சு விளையாடுறதுக்கு என் பையன் தான் கிடைச்சானா? காவியா, நீ இத தவிர வேற என்ன வேணாலும் கேளு, நான் கொடுக்கறேன். ஆனா இத நீ கேட்ட அப்புறம் நீ மருமகளே இல்ல, அப்படிதான் அர்த்தம். போய் இந்திராவை கூட்டிட்டு வா. அதான் அத்தை சொல்லிட்டாங்கல்ல காவியா, போய் கூட்டிட்டு வா. ஏய், என்ன முறைக்கிற? அது சரி, உனக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு மனசு வராதுதான். வா ஹேமா, நாம போய் வருங்கால கலெக்டரை கூட்டிட்டு வரலாம். அவளே கலெக்டர் ஆக போறா, அவளுக்கு எதுக்கு கௌதம்? கூப்பிட்டு உன்ன வந்து கையெழுத்து போட போற பாருங்களேன். வாடி. பாத்தீங்களா, எல்லா கதையும் இப்ப முடிஞ்சு போயிடும் ஹேமா. கலெக்டர் அம்மா வந்து புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இப்படி நடு வீட்டுல உட்கார்ந்துருக்கீங்களே, வாங்க வந்து டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணுங்க, வாங்க. கலெக்டராக பிலிமினரி எக்ஸாம் தானே முடிஞ்சிருக்கு, இன்னும் மெயின் எக்ஸாம் முடியிற வரைக்கும் ஹாஸ்டல் போகாம இங்கே இருக்கலாம்னு பிளான் போடுறா போல இருக்கு. மேடம் பயங்கர ரோஷக்காரியா இருக்காளே, வா போய் பாப்போம். இந்திரா, இந்திரா அக்கா சொல்றத கேள் இந்திரா, இனிமேலாச்சு நீ உன் வாழ்க்கைய பத்தி யோசி, கையெழுத்தெல்லாம் போடாது இந்திரா. அக்கா நீ இவ்ளோ டென்ஷன் ஆக கூடாதுக்கா, அது உடம்புக்கு நல்லது இல்ல. ஐயோ, என் உடம்பு என் வாழ்க்கை இதெல்லாம் விடுடி, உன் வாழ்க்கை இப்போ அந்தரத்துல நிக்குது, சைன் மட்டும் பண்ணாதே இந்திரா. மடி இந்திரா, ஜெயா தான் நான் சொன்னது கேட்கல, கௌதமும் கேட்கல, நீயாவது கேளுமா, தயவு செய்து இதுல சைன் பண்ணாத. இப்ப என்ன, உங்க ரெண்டு பேரையும் கவுன்சிலிங் அனுப்புறோம், அங்க போய் ரெண்டு பேரும் கவுன்சிலிங்ல உட்காருங்க, மனம் விட்டு பேசுங்க, அப்புறம் முடிவு பண்ணுங்க இது வேணுமா வேணாமான்னு. தயவு செஞ்சு இப்படி எடுத்த கௌதம் முடிவெடுக்காதீங்க, சொல்றது கேளுமா, சைன் எதுவும் பண்ணாத. அக்கா அவளே கையெழுத்து போட்டு கொடுக்கற மூட்லதான் இருக்கா, மாமா தான் தேவையில்லாம அவளை குழப்பிட்டு இருக்காரு. வேலையை சட்டு புட்டுன்னு முடிக்கா, அப்புறம் போன தடவை மாதிரி ஆயிட போகுது. அப்படி எதுவும் நடக்க இந்த முறை நான் விட மாட்டேன்.
நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் எனக்கு புரியுது. ஆனா இன்னைக்கு எனக்கு இங்க எல்லாமே ரொம்ப எதிரா இருக்கு. ஏ இந்திரா, அதான் எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சே. என் பையனை உன் சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல்ல. இந்த கல்யாணத்தோட அடிப்படையே தப்பு. எப்படியும் நீ கௌதம விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல, அப்புறம் எதுக்கு நீ போலியே இங்க வாழணும்? இந்த பேப்பர்ஸ் மியூச்சுவலா அப்ளை பண்ணா ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருக்காது. சைன் பண்ணு. ஜெயா, நான் என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சரியா தாங்க பண்ணிட்டு இருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு டைவர்ஸ் வேண்டாம்னு சொல்லட்டும், நான் நிறுத்திடுறேன். சொல்ல சொல்லுங்க. கல்யாணங்கிறது விளையாட்டு இல்ல. இங்க பாரு, காரணம் இல்லாம உன் கழுத்துல தாலி ஏறல. தயவு செஞ்சு அதுக்கு மதிப்பு கொடு. கௌதம் தம்பி, நீங்களாச்சும் வேண்டான்னு சொல்லுங்க. பணம் எவ்வளவு கேட்கலான்னு யோசிக்கிறா போல இருக்கு. வா இந்திரா, கையெழுத்து போடு. அக்கா, அவ சொத்துக்காக தான் யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். நஷ்டீடா எவ்வளவு கொடுக்க போறோங்கிறதையும் சொல்லிடுக்கா. சொல்லு இந்திரா, அப்படி என்ன எதிர்பார்க்கிற? என்கிட்ட சொத்துக்கு எந்த பஞ்சமும் இல்ல. நீ என்ன காம்பன்சேஷன் கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஒரு 50 லட்சம் போதுமா? 60? எனக்கு எந்த காம்பன்சேஷனும் வேணாம் அத்தை. இது முடிய இன்னும் ஒரு 2-3 மாசம் ஆகும்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் இந்த வீட்டில் இருக்க மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, போதும். சொல்லிட்டே இருக்கல்ல, நீ பாட்டுக்கு கையெழுத்து போட்டு வச்சிருக்க. உன் வாழ்க்கை இப்படி பாழா போச்சு. இப்படி வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறீ. மனசுக்கு நேரா யோசிச்ச இந்த கல்யாணத்தை நான் அக்காக்காக செஞ்ச. மாமா,
போதுமா போதுமா, இதைத்தானே எல்லாரும் விரும்புனீங்க? என்னப்பா இப்ப சந்தோஷம் தானே உங்க எல்லாத்துக்கும்? ஒரு ஜென்மங்க சொல்லு. நீ கௌதம நிஜமாவே உன் மனசார காதலிக்கலன்னு சொல்லு. அவர் பிடிக்காமதான் கௌதம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு பாக்கலாம். சரி அதை விடு. இப்ப நீ எக்ஸாம் எழுத கௌதம் கூட கோயம்புத்தூர் போயிட்டு வந்தல்ல, அவர் பிடிக்காமையா நீ அவர் கூட போன? மனசுல அவர் மேல காதலே இல்லைன்னு சொல்லு பாக்கலாம். எனக்கு எல்லாம் தெரியும் திரா, எனக்கு உன் மனசு தெரியாதுன்னு நினைச்சியா? கௌதமன நீ எவ்வளவு ஆசை வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். மனசுல நீ அவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு எதுக்கு நீ இப்படி கையெழுத்து போட்ட? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அக்கா இப்ப எதுக்கு நீ அழற? இவ்ளோ ஃபீல் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா. நீ அழறத முதல்ல ஸ்டாப் பண்ணு. இப்ப அழறத தவிர என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல இந்திரா. இப்படி உன் வாழ்க்கையே பாழா போச்சு. அக்கா ஜாஸ்தி யோசிக்காதக்கா. நீ சொன்ன மாதிரி கௌதம நான் ரொம்ப காதலிச்சிருக்கேன் தான், அது உனக்கும் நல்லாவே தெரியும். ஆனா ஒன்னா இருக்கிறதுக்கு அது மட்டும் போதுமா? கௌதம்க்கு என்ன பிடிக்கணும்ல? அவனுக்கு என்ன பிடிக்கலக்கா? பிடிக்காதவங்க கிட்ட போய் என் காதல நான் எப்படிக்கா சொல்றது? நான் சொல்லி அவனை கஷ்டப்படுத்துறதுக்கு மனசு வரலக்கா. எனக்கு கௌதம் நிம்மதியா இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். நீ இதை புரிஞ்சுதான் பேசுறியா இந்திரா? நான் புரிஞ்சுதாங்கா பேசுறேன். வாழ்க்கையில எப்போ என்னென்ன நடக்கணுமோ அது அப்பப்போ சரியாதான் நடக்கும். நீ கவலைப்படாம இருக்கா. நான் இங்க இருந்தா என்னை பார்த்து நீ அழுதுட்டே தான் இருப்ப. சரி நீ போய் ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா வந்து
இந்திரா ஏதோ சின்ன புள்ளத்தனமா பேசிட்டு போறான். அவ வாழ்க்கைய ரொம்ப சாதாரணமா பாக்குறான். எனக்காக கௌதம்காக யோசிக்கிறாளே தவிர அவளை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறான். அவ வாழ்க்கையில நல்ல வழிய நீதான் கடவுளை காட்டணும். எனக்கு இப்ப உன்னை விட்ட வர யாருமே இல்ல. யாரா இருக்கும்? இந்திரா, என்ன இந்திரா, என்னாச்சு, ஏன் அழுற? நீ வா, முதல்ல உட்காருவா. இந்திரா, ஏன் அழுற? இந்த முதல்ல தண்ணி குடி, குடி. ஏய் அழாத, என்னாச்சுடி, ஏன் அழற?